அண்ட் சோல் லீடர்ஸ் மூணு பேர் இருந்தாங்க, கிளாக் டவர் சூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்க அசுரன் டீம், அசுரன் டீம் இருக்குது, டீம் அசுரன் ஹேங்கர்ல தான் இருக்காங்க. ஸோ அவங்கள தான் ஒரு லைட்டாக ஒரு ஹிட் விழுந்திருக்குது, அடிச்சிருக்கிறாங்க. அண்ட் டீம் மேகம், டீம் மேகம் பார்த்தீங்கன்னா அப்சர்வேட்டரியோட எண்டிலே இருக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு இந்த மேப் சைடில் பார்த்தீங்கன்னா கிரேவியார்டு, அப்சர்வேட்டரி அண்ட் ஷிப்யார்டில் வந்து ஒரு மூணு டீம் இருக்குது, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ இப்போ ஜோன் எப்படி வருது அப்படிங்கிறத பொறுத்து வந்து ஃபைட் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். டார்க் சோல்ஸ் டீம் இருக்கிறாங்க, பீக்கில் இறங்கியிருக்காங்க. ஸோ நைஸ் லொக்கேஷன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து கேப்டவுன் காலியாக இருக்குது, பொச்சினா கூட காலியாக இருக்குது. பட் பொச்சினாக்கு அந்தளவுக்கு பெரிய லூட் ஜோன் கிடையாது, பட் இருந்தாலும் காலியாக தான் இருக்குது. மார்செலட்ரி காலியாக இருக்குது. ஸோ பார்ப்போம், நம்ம இவங்களை பார்ப்போம், ஐஜிபிஎல் டீம் பார்ப்போம். ஐஜிபிஎல் டீம் வந்து அட்டாக் எடுக்கிறாங்களான்னு பார்ப்போம். ரிம்நாம் கிட்டே இருந்தாங்க ரெண்டு பேர். ஓ மை காட், ஒரு ஃபைட் போயிட்டு இருக்குது போல இருக்கு. டெவலப்டி ஈஸ்போர்ட் ஸ்டார்டிங்கில் வந்து ஃபைட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. மில்ல வந்து ஒரு ஃபைட் போயிட்டு இருக்குது. நம்ம டாமினேட்டர்ஸ் அந்த டீம் வந்து ரெண்டு பேரும் வந்து காலி பண்ணியிருக்காங்க. ஓ மை காட், ராஜு ஆல்சோ டவுன். ராஜுவியும் வந்து நாக் பண்ணிட்டாங்க. டி ரைடர் ஆன் ஃபயர் சீரியஸ்லி, ஹி காட் கில்லர் 06, ஹி காட் 2 ஹில்ஸ் ஸோ ஃபார். ஸோ சூப்பராக வந்து ரெண்டு கில் எடுத்துருக்காரு. மற்ற எல்லா டீம்மேட்ஸ் எல்லாரும் உள்ளா இறங்கிட்டாங்க. டாமினேட்டர்ஸ் எஃப்சி இன்னசென்ட். ஸோ ஃபஸ்ட்டு மேட்ச் அவங்களுக்கு, ஃபஸ்ட் மேட்ச் டயர் ஒன்ல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேட்ச், அந்த ஃபஸ்ட்டு மேட்சே வந்து அவங்க கொஞ்சம் தடுமாறிட்ட மாதிரி தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய ஒரு கம்பேக் அடுத்த மேட்ச் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களோட அந்த ஒரு இதை பொட்டன்ஷியல் வந்து அடுத்த மேட்ச் காமிப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம், எஃப்சி இன்னசென்ட் அவரால் தப்பிக்க முடியுமான்னு பார்ப்போம். ஃபாக்ஸ் க்ரூ டாமினேட்டர்ஸ் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. வெளியில் போனாலே டெஃபினட்டாக வந்து ஒரு ஹிட் வில்லுறது நிறைய சான்ஸ் இருக்குது. அந்த பக்கத்தில் ஏறிட்டாங்க. ஒரு சூப்பரான ஹோ மை காட், ஒரு ஒருத்தர் டவுன் பண்ணியிருக்காரு சோலோவா. ஓ பார்த்தீங்கன்னா ஒரு வேற லெவல் ட்ரை ஃப்ரம் இன்னசென்ட். ஸோ சூப்பராக வந்து ஒரு செம்மையான ஒரு ரெண்டு ஹெட்ஷாட் போட்டு வந்து ஒருத்தரை நாக் பண்ணார். பட் சைட்லேருந்து அடிச்சிட்டாங்க. அந்த கன் பார்த்தீங்கன்னா ரீலோட் ஆகிடுச்சு, ரீலோட் ஆகாமல் இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக கில் எடுத்துருப்பாரு. டவுன் பண்ணியும் நல்லா அடிச்சிட்டாரு. ஒரு 20 பவரில் வந்து சூப்பராக வந்து அவருக்கு CR7 வந்து ஒரு குளூவால் போட்டு அவங்க டீம் வந்து ரெஸ்கியூ பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, ரிவைவ் பண்ணிட்டாங்க அவங்கள. மூணு கில் கில்லர் 06 பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பீட் வந்தார். நேராக அந்த பக்கமாக போகாமல் ஹில் சைடே வந்து நல்லா ஏறி வந்தார். ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃப்ரம் டெவலப்டி ஈஸ்போர்ட்ஸ். இந்த மேட்ச் வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லாகவே இருக்காங்க. ஸ்டார்டிங்கே வந்து ஒரு நல்ல ஒரு ஹெட் ஸ்டார்ட்டு வித் 4 கில்ஸோட ஒரு டீம் வந்து வைப் பண்ணியிருக்காங்க. நைஸ் ஒன் ஃப்ரம் டெவலப்டி ஈஸ்போர்ட்ஸ். அண்ட் நம்ம இவங்க டீம் ஹாக்ஸ் பார்ப்போம். டீம் ஹாக்ஸ் சென்டோஸால் இந்த முனையில் தான் இருக்கிறாங்க. ஜோன் வந்து போட்டிருக்காங்க. ஜோன் ஓ மை காட், ஜோன் ஒர்ஸ்ட் ஜோன் கைஸ். ஸோ அப்சைட்டில் இருக்க டீம், புல்சைல கிரேவியாரில் இருக்க டீம், ஷிப்யாரில் இருக்க டீம் எல்லாருமே உள்ளே வந்தாகணும். ஸோ கண்டிப்பாக உள்ளே வரப்போ வந்து அவங்க டீம் கடையில் கிளாஷஸ் நடக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இவங்க டிஜிபி ஆர்மி, நம்ம டிஜிபி ஆர்மி எங்கே இருக்காங்கட்டு கட்லிஸ்ட் வாலர் இருக்காங்க. கட்லிஸ்ட் வாலர் எல்லாருமே வந்து கார் எடுத்து சுற்றிட்டு இருக்கிறாங்க. அண்ட் எல்ஓசி வாரியர்ஸ் தே ஆர் ஸ்டில் இன் சென்டோசா. சென்டோசா பிரிட்ஜ் கிட்ட போயிட்டாங்க. பட் ரெண்டு டீம் கடையில் இந்த ஃபைட்டுமே நடக்குது. ஏன்னா நம்ம கிளாஷ் இவங்க டீம் ஓ மை காட். ஸோ பக்கத்தில் போயிட்டுருக்காங்க, பக்கத்தில் போயிட்டுருக்காங்க. கிளாஷ் ஓசி ஹாக் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப நெருங்கி பக்கத்தில் போயிட்டுருக்காரு. பார்த்துட்டாரு, கண்டிப்பாக அவருக்கு வியூ தெரிஞ்சிருக்கும். ஸோ லெஃப்ட் சைடும் பார்க்குறாரு, லெஃப்ட் சைடும் பார்த்துருக்காரு. கவர் எடுத்து நிற்பார். ஓ டிராகன் ஹாக், டிராகன் ஹாக்குக்கு ஒரு நல்ல ஹிட்டு. கார் 98 ஒரு 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 கிளீன் ஹிட் விழுந்திருக்குது. நல்ல பவர் குறைஞ்சிருக்குது. கிளாஷ் ஓசி ஹாக் டவுன். ஸோ டவுன் பண்ணிட்டாங்க. ஜஸ்ட்டு மிஸ் உள்ள பேருக்குலாம் டவுன் பண்ணிட்டாங்க. டெஃபினட்டாக அந்த கில் வந்துடும் அவங்களுக்கு. அவரை காப்பாற்றவே முடியாது, வாய்ப்பே இல்லை. ஸோ கிளாஷ் ஓசி அப்படியே வெளியில் போயிருக்கலாம். எதுக்கு இந்த பக்கம் வந்தாங்கன்னு தெரியல. வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு மிஸ் பண்ணிட்டாங்க. ஒரு பதட்டமான ஒரு இதுதான். ஸோ அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. குக் பண்ணி கிரானைட் வருதா இல்லை ஓப்பனில் வருதான்னு தெரியல. ஓகே, ஸோ குளூவாலுக்கு அந்த பக்கம் தான் விழுந்திருக்குது. ட்ராகன் ஹாக் இப்போதைக்கு சேஃபு. பட் இந்த ஃபைட் வந்து டெஃபினட்டாக இங்கேருந்து சென்டோஸ்லேருந்து ஒரே டீம் தான் வெளியில் போகுது. அண்ட் ஒரு ஷார்ட் ரேஞ்ச் ஃபைட்டு, ஷார்ட் ரேஞ்ச் ஃபைட்டுன்னு நினைக்கிறேன். ஷார்ட் ரேஞ்ச் ஃபைட்டில் ஹாக் ஷோஹித் பார்த்தீங்கன்னா வந்து சுற்றிட்டு அந்த பக்கம் வந்துட்டு இருக்காரு. ரொம்ப இப்போ தான் வராரு, அவர் லொக்கேஷனுக்கே இப்போ தான் வராரு. கியூபிட் ஹாக் ஆல்ரெடி டவுன் பண்ணியிருக்காங்க. கியூபிட் ஹாக் நல்ல ஹிட்டு, டவுன் பண்ணிட்டாங்க. அவரையும் காப்பாற்ற முடியாது. நம்ம டீம் ஹாக்ஸ் கொஞ்சம் சொதப்பல் மாதிரி தான் தெரியுது இந்த மேட்ச். ஓ வேறு லெவலில் வந்து ஒரு டேப் விழுந்தது. ஸோ செம்மையான ஹெட்ஷாட்டு. சேனை வந்து கில் எடுத்துருக்குறாங்க எல்ஓசியில். ஸோ சேனுக்கு வந்து ஒரு க்ளீன் ஹிட்டு. ட்ராகன் ஹாக் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் அடித்தார். அண்ட் அங்கே ஓ மை காட். ஸோ முடிச்சிட்டாங்க, சுற்றி வளைச்சிட்டாங்க. ஸோ ஒரே ஒருத்தரை மட்டும் நம்ம எல்ஓசி வாரியர்ஸ் இழந்திருக்காங்க. பட் வந்து ஒரு 4 கில்ஸ் எடுத்து நம்ம ஹாக்ஸ் டீம் வந்து வைப் பண்ணியிருக்கிறாங்க சென்டோஸால். ஸோ சென்டோஸ்லேருந்து வெளியில் போகிற ஒரே டீம் வந்து நம்ம இவங்க டீம் தான். அண்ட் டிஜிபி ஆர்மி கிட்ட ஃபைட் போயிட்டுருக்குது. ஓ மை காட், மேலே பாருங்கள். இதில் யூஏவியில் பார்த்தீங்கன்னா வெறித்தனமான வந்து ஒரு ரெண்டு மூணு டீம் இருக்குது பக்கத்திலே. ஒரு தேர்ட் பார்ட்டி எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். சரியான தேர்ட் பார்ட்டி நடக்கும்போது யாருப்பா ஃபைட் பண்ணுறான்? வாவ். ஸோ டிஜிபி வாவ் பார்த்தீங்கன்னா வந்து அடிச்சிட்டு அண்ட் டிஜிபி வாவ் டவுன் ஆகிடுவார் நினைக்கிறேன். ஐயோ ஒரு சரியான ஹிட்டுப்பா. ஜோக்கர் ஆல்சோ டவுன். ஓ மை காட், அவர் பின்னாடியே ஆள் இருக்காங்க, கவனிக்கவே இல்லை அவர். முடிச்சிட்டாங்க. யார் டீம் பார்த்தா ஐஜிபிஎல் டீம் உள்ளே வந்திருக்குது, பிஜிஎம் டீம் உள்ளே வந்திருக்காங்க. டிஜிபி பீஸ் மட்டும் தான் மிச்சம் இருக்கிறாரு. டிஜிபி பீஸ் ஸ்டேட் வந்து எவ்வளோ தூரம் சர்வை பண்ண முடியும்னு பார்க்கலாம். ஒரு கில் வேறு எடுத்திருக்காங்க, தங்கத்தை வந்து நாக் பண்ணி கில் எடுத்திருக்காங்க டிஜிபி ஆர்மியில். பட் ஸ்டில் மூணு பேர் இருக்கிறாங்க ஐஜிபிஎல் டீமில். ஒன்றுமே பண்ண முடியாது. பீஸ்டால் பீஸ்ட் மட்டும் தான் தனியாக இருக்காரு. பட் எதுவுமே சொல்ல முடியாது. பீஸ்டோட கையில் வந்து ஏதாவது மேஜிக் இருந்தாலும் இருக்கலாம்.
கையில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு XM8 அண்ட் MP40 வச்சிருக்கிறாரு. மூணு பேரை வந்து கில் எடுத்து ஏதாவது ஒரு ஒரு பெரிய ஒரு மேஜிக் பண்ணுவாரா அப்படின்னு பார்ப்போம் பீஸ்ட்டு. அண்ட் அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வேற யாரும் ஹிட் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு தேர்ட் பார்ட்டி டீம் வந்து உள்ள வர ட்ரை பண்ணிருக்க போல இருக்குது. ஸோ அவங்க தான் ஹிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எந்த டீமாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா சோல் ஹீட்டர்ஸாக இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது, பட் ஆனால் அவங்க கிளாக் டவர்ல தான் இருக்காங்க. வேற ஏதோ ஒரு டீம் வந்து அந்த பக்கத்தில் வந்துருக்குது, எந்த டீம் அப்படின்னு தெரியலப்பா. ஸோ டீம் பேண்டாஸ் பார்த்தோம், எல்லாருமே கிளாக் டவர் சுற்றி தான் இருக்கிறாங்க, எல்லா டீமே கிளாக் டவர் சுற்றி அண்ட் தே ஆர் வெயிட்டிங். ஸோ யாருமே இப்போ வந்து இந்த ஃபைட்டுமே எடுக்க விரும்பல. 34 பேர் அலைவாக இருக்கிறாங்க, 34 பேர் அலைவ். அண்ட் ஜோன் பார்த்தீங்கன்னா இப்போ நல்ல ஜோனாக தான் ஆயிருக்குது. கிளாக் டவர் வந்து கிளாக் டவர் அண்ட் ஃபேக்ட்ரி வந்து ரொட்டேட் பண்ணி ஜோன் வந்துருக்குது. அண்ட் ஃபேக்ட்ரியில் கூட யாருமே இல்லை போல இருக்குப்பா, ஃபேக்ட்ரியில் கூட யாருமே இல்லை போல இருக்கு. டீம் மேகம் இன்னும் ஸ்டில் தே ஆர் இன் த ஸ்கூல் ஹவுஸ் அண்ட் நம்பர் 10. ஓ மை காட், டீம் அவங்க இவங்க டீம் கிட்ட ஃபைட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. யாருன்னா ஆப்போசிட் டெவலப்டி ஈஸ்போர்ட்ஸ் அடிக்க ஆரம்பிச்சாங்கன்னு நினைக்கிறேன். கில்லர் நாட் 6 நாக் ஆயிருக்கிறாரு. ஸோ ஆப்போசிட் இருந்து அடிக்கிறது வந்து டெஃபினட்டாக டீம் பாய்சனாக தான் இருக்கும். ஸோ அவங்க தான் அந்த கில்லை எடுத்திருக்காங்க. டீம் பாய்சன் ஒரு ஸ்னைப் பண்ணிட்டு இருக்காரு. NB9 44 பார்த்தீங்கன்னா வந்து ஸ்னைப் பண்ணிட்டு இருக்காரு. கையில் வந்து M182B வச்சிருக்காரு நினைக்கிறேன். ஒரு 103 சூப்பராக வந்து வெயிட் பண்ணி அடிச்சது வந்து 103 விழுந்துருக்குது. அண்ட் அகைன் ஸ்னைப் பண்ணுறாரு. இன்னொரு 452 ஒரு சூப்பரான ஒரு ஹெட். இன்னொருத்தர் நாக் ஆயிருக்காரு வேற லெவல். ஐ திங்க் அது ஒரு கீழே போய் நாக் ஆயிருப்பார்னு நினைக்கிறேன். காப்பாற்றிட்டாங்க. CR7 தான் நாக் ஆனது, பட் CR7 அகைன் காப்பாற்றிருக்கிறாங்க. ஸோ அந்த மேட்ச் வந்து அவர் ஆல்ரெடி 2 times டவுன் ஆயிருக்காரு. அண்ட் மிஸ் ஆகிட்டாங்க நிலாக்கு பார்த்தீங்கன்னா ஹிட் விழுதில் மிஸ் ஆகிருக்கிறாங்க. இது ஒரு கோயிங் பேக்வேர்ட்ஸ், பட் ஆப்போசிட்டில் அந்த டீம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த டவரில் வந்து ஒரு டீமே உட்காந்தாங்க. அந்த டீம் இன்னும் ஆப்போசிட்டில் அந்த டவரில் இருக்குதா என்னன்னு தெரியல. இல்லை வேறு டீம் அடிக்கிறாங்க, வேறு டீம் அடிக்குது. ஸோ இந்த டீம் இல்லை, அவங்க டீம் தான் உள்ள ஏறி அடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். டீம் பாய்சன் தான் உள்ள ஏறி அடிக்கிறாங்க. ஆமாம் அவங்க தான் உள்ளே அடிக்க. டிபி ஸ்பைக் தான் அந்த கில் எடுத்து, டிபி ஸ்பைக் வந்து ரெண்டாவது கில் எடுத்துருக்காரு. ரெண்டு பேர் வந்து ஸ்னைப்பர் வச்சிருக்காங்க. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா கார் 98 வச்சிருக்காரு கையில். நம்ம இவங்க டீம் பார்க்கலாம், கிளாஷ் அசுரன். பட் அசுரன் டீம் இது வரைக்கும் ஃபைட் பண்ணவே இல்லை. அவங்க நினச்சா வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி பண்ணியிருக்கலாம், பட் தே ஆர் ஹோல்டிங் தேர் பொசிஷன். அவங்க வந்து ஃபைட் பண்ணவே நினைக்கல. அண்ட் இவங்க டெவிலம்டி இஸ்போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மோசமான நிலைமையில் தான் இருக்கிறாங்க சொல்லப்போனால். ஏன்னா CR7 மட்டும் தான் மிச்சம் இருக்கிறாரு. ஸோ ரைடர் NOT7 ஆல்சோ நாக்கு. ஸோ அவரும் வந்து இனிமேல் காப்பாற்ற முடியாது. நோ வே டு ரிவைவ் ஹிம். CR7 அவரோட உள்ளே போக முடியுமான்னு தெரியல. பட் அங்கே பார்த்தீங்கன்னா வந்து இன்னொரு ஃபைட் ஸ்டார்ட் ஆகிருக்குது. இவர் வந்து வேறு யாரும் அடிச்சிட்டு இருக்காங்கப்பா, இல்லை அந்த கில்லை தான் எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அவன் முடிச்சிட்டாங்கப்பா, முடிச்சிட்டாங்க. ஸோ டீம் வந்து வைப் பண்ணிட்டாங்க. டெவலப்டி ஈஸ்போர்ட்ஸ் வந்து எலிமினேட் ஆயிருக்கிறாங்க. ஸோ அந்த கில்லை எடுத்தது வந்து நம்ம டீம் பாய்சன், NB பாய்சன் அந்த டீம் தான் வந்து கில் எடுத்திருக்காங்க. 30 பேர் அலைவாக இருக்கிறாங்க. ஸோ பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு டீம் வந்து ஹால் பண்ணிட்டு இருக்காங்க. அசுரன் டீம் இது வரைக்கும் எந்த ஃபைட்டுமே எடுக்கல, பட் அவங்க ரொம்பவே பக்கத்தில் இருக்கிறாங்க. கண்டிப்பாக வந்து அவங்க மேப்பில் வந்து ரெட் கலர் மார்க் காமிச்சிருக்கோம். பட் இருந்தாலும் அவங்க அந்த ஒரு ஃபைட் வந்து எடுக்கவே இல்லை. தேர் வெயிட்டிங் ஃபார் எ ரைட் மூமெண்ட் ஐ திங்க். பட் ஓப்பனில் தான் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து எந்த ஒரு இது கவர் எடுக்கிற மாதிரி எந்த ஒரு வீடுமே இல்லை. அண்ட் ஒரு ஃபைட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு கைஸ். IGPL டீமுக்கும் ரெக்ஸ் பேட் இருக்கா. ரெக்ஸ் பேட் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார் நம்மளுக்கு எல்லாருமே தெரியும். மேலேருந்து வேறு கவர் கொடுத்துருக்காங்க. ஓ வேறு லெவல் ஹெட்டு, ஃபுல் ஹெட்டு தான், ஃபுல் ஹெட்டு. ஸோ ஒருத்தர் டவுனு கைஸ், ஒருத்தர் டவுனு. முடிச்சிட்டாங்க IGPL நிதீஷ் வந்து முடிச்சிட்டாங்க. ஒரு நல்ல ஒரு ஹெட் ரெக்ஸ் பேட் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸு. அண்ட் மேலேருந்து பார்த்தீங்கன்னா வந்து IGPL டீமில் வந்து ஸ்னைப்பர் வச்சு கவர் கொடுத்துட்ருக்காங்க. சைகோ ஆல்சோ டவுனு. சைகோ காப்பாற்ற சதீஷ் வேகமாக மேலே ஏறிட்டுருக்காரு. கண்டிப்பாக காப்பாற்றிடுவார், பட் இருந்தாலும் சேஃப்டியே கிடையாது. ஏன்னா உள்ள ஏறிடுவாங்க. LOC ரெக்ஸ் பேக்ட் ஒரு நல்ல அட்டாக் டீமை நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். பட் இருந்தாலும் வெயிட் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த மேட்ச் வந்து ரொம்ப இந்த மேட்ச்சில் வந்து ரொம்ப முக்கியமான மேட்ச் அப்படிங்கிறதுனால தேர் வெயிட்டிங். ஓப்பனில் வந்தால் அட்டாக் எடுத்தால் மட்டும் நம்ம அடிச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க நினைக்கிறேன். ஒரு கிரனேடு குக் பண்ணி போட்டால் போடல போட்டுருக்கு. நார்மலான கிரனேட் தான் போட்டிருக்காங்க. VT UV எலிமினேட் ஆயிருக்கிறாரு அசுரன் டீமில். ஏன்னு தெரியல, அசுரன் டீம் 4 பேரும் பக்காவாக இருந்தாங்க, பட் ஆனால் எலிமினேட் ஆயிருக்காங்க. ஆடி NB9 கில் எடுத்துருக்காங்க. பாய்சனுக்கும் இவங்களுக்கும் இடையில ஃபைட் போயிட்டு இருக்குது போல இருக்குது. டீம் பேண்டாஸ்க்கு இடையில பா ஸ்கேரை மட்டும் கையில் எடுத்தால் காது கிழியுதுவா சீரியஸ்லி. அண்ட் அவங்க டீமில் அலோன் ரோஹித் வந்து டவுனாக இருக்காங்க. இவரால் உள்ளே போக முடியாது. அவங்க ஒரு மோசமான லொக்கேஷன் தான் சொல்ல போனால், ரொம்பவே மோசமான லொக்கேஷன். லொக்கேஷன் மீன்ஸ் வந்து இந்த மாதிரி மாட்டிட்டோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு அந்த நேரத்தில் வந்து என்ன பண்ணுறதே தெரியாது. அண்ட் அகைன் டவுன் பண்ணியிருக்காங்க. ஸோ டிபி ஓகே முடிஞ்சிட்டாங்கப்பா, முடிஞ்சிருச்சு. ஸோ 19 பேர் தான் மிச்சம் இருக்காங்க. இவங்க டீம் முடிஞ்சு. அண்ட் சோலீட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா சோலீட்டர்ஸில் ஒரே ஒருத்தர் மட்டும் தான் மிச்சம் இருக்கிறாரு. ஐ திங்க் அவர் ஹெல்மெட் ஆயிடுவார், டெஃபினட்டாக ஹெல்மெட் ஆயிடுவார். ஹெல்மெட்டும் ஆயிட்டாரு. ஸோ இன்னும் 17 பேர் தான். ஒரே செகண்டில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கில்ஸ் பார்த்தீங்கன்னா இல்லையா. ஓ மை காட். ஸோ இவங்க வேர்ல்ஸ் டீம் வெறித்தனம் பண்ணிட்டு இருக்காங்க. டீம் மேகம் டார்க் சோல்ஸை டோட்டலாக காலி பண்ணிட்டாங்கப்பா. டார்க் சோல்ஸ் உள்ள வந்தாங்க, இவனால் லூட் அடிச்சதே வந்து வேஸ்ட்டாக போன மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இப்போ தான் உள்ள வந்தாங்க. பட் ரேவன் டீம்லையும் அதாவது நம்ம பேண்டாஸ் டீம்லையும் வந்து ஜாஸ் வந்து ஹெல்மெட் ஆயிருக்காரு. ஏன்னா அந்த ஃபைட்டு பார்த்தீங்கன்னா வந்து அந்த கிளாக் டவர் பின்னாடி வந்து எடுத்துக்கிட்டே இருந்தார். ஸோ அவரால் உள்ள வர முடியல அந்த ஃபைட்டை முடிச்சுட்டு. ஸோ ஹெல்மெட் ஆயிருக்கிறாங்க.
நிஞ்சா ஓ மை காட் சதீஷ் மட்டும் தான் மிச்சம் இருக்காரு. சைகோ ஆல்சோ டவுன், சைகோ டவுன் பண்ணிட்டாங்க. ஸோ ஐஜிபிஎல் டீம் வந்து உள்ள போக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா இடத்துலேருந்து அட்டாக் விழுந்துட்டு இருக்குது. பக்கத்துலேயே ஆள் இருக்காங்க. ஒரு ஷார்ட் ரேஞ்ச் ஃபைட். ஓ மை காட், M79 முடிச்சிட்டாங்க. சதீஷ் எலிமினேட்டாக இருக்காரு. பட் ஆனால் சாவர்த்து முடிவு வந்து நிறைய ஹெட் ஷாட் போட்டார். ஸோ அவர் தான் ரெக்ஸ் பேட்டை வந்து ஓ மை காட். ஸோ எல்ஓசி டீம் ஆல்சோ கோயிங் டு எலிமினேட்னு நினைக்கிறேன். இல்லைப்பா உள்ளே வந்துட்டாங்க. ஒரு மோசமான குளுவால் எக்ஸ்பேக்ட் ஹெல்மெட் ஆயிருக்காரு. எக்ஸ்பேக்ட் ஒரு சூப்பரான பிளேயர், அவங்க டீம்ல ஹெல்மெட் ஆயிருக்காங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா இவங்க டீம் வெல்ஸ் டீம் வெறித்தனமாக அடிச்சிருக்காங்க. ஒரு செம்மையான ஒரு ஹெட்டு ரினு அடிச்சிருக்காரு. ஹெட் அந்த ஹெட் வந்து அடிச்சது ரினு தான். மார்வெல்லாம் டவுன் பண்ணிட்டாங்க. பட் ஆனால் டக்குனு குளுவால் போட்டு காப்பாற்றிட்டாங்க. ஸோ பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம அசுரன் டீம் இருக்கிறாங்க. அசுரன் டீம் வந்து கிளாஷ் வெற்றி மட்டும் தான் மிச்சம் இருக்கிறாரு. ஸோ ஏழு பேர் இன்னும் மிச்சம் இருக்கிறாங்க. ஏழு பேர் எல்ஓசி ரினு அண்ட் ஃப்ரீக்கு அவங்க மிச்சம் இருக்காங்க. ஒரு சூப்பராக ஹெட்லாம் அடிக்கிறாங்க. என்ன ஆக போகுது அப்படின்னு தெரியல. ஸோ வெல்ஸ் டீம் தான் ஃபுல் பவராக இருக்காங்க. ஏற்கனவே 6 கிலோ எடுத்துருக்காங்க. ஸோ கிளாஷ் வெற்றி உள்ளவரை ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. நல்ல எல்லா இடத்துலேருந்து ஹிட்டு விழுது. அவரால் எப்படி என்ன பண்ண முடியும்னு தெரியல. ஓ மை காட். ஸோ நிஞ்சா தான் கடைசியாக அந்த கார்னேட்டையில் அடிச்சிருக்காரு. அந்த 2 vs 4. ஓ மை காட், ரினு முடிச்சு ரினு மட்டும் தான் மிச்சம் இருக்கிறார். ரினு செம்ம ஹிட்டு. ஓ அவரும் காலி கைஸ். ஒன்றுமே பண்ண முடியாது. தே ட்ரைட் தேர் பெஸ்ட். எல்ஓசி டீம் எல்ஓசி வாரியர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து செம்மையாக ட்ரை பண்ணாங்க. பட் பார்த்தீங்கன்னா டீம் மேகம் தான் அந்த பூயை அடிச்சிருக்கிறாங்க வித் 9 kills. ஸோ 9 kills வந்து டீம் மேகம் வந்து இந்த ஃபஸ்ட் மேட்ச் பெர்முடா மேட்ச் வந்து பூயை அடிச்சிருக்கிறாங்க. ஒரு சூப்பரான ஒரு மேட்ச் ஃபைட்டு.